மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப உண்மை. நம்ம வாயின் வார்த்தைகள் வந்து அவ்வளோ முக்கியம் பாருங்களேன். ஆண்டவர் வார்த்தையால் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் மனுஷனை படைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, நாசியிலே சுவாசத்தை ஊதி தான் என்ன பண்ணுறாரு, அவனையும் உருவாக்குறாரு. அதனால் அந்த வார்த்தை வாயிலிருந்து போட்டக்கூடிய வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெருசாக அதை முக்கியத்துவப்படுத்துகிறதே இல்லை. இப்போ சண்டே சர்ச்சில் இருக்கிறப்ப நம்ம நல்ல வார்த்தைகள் நல்லபடி தான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன எப்படி பேசுகிறோம், அதாவது நெகட்டிவான காரியங்கள், அதாவது சில பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இப்படி தான், அந்த காரியங்கள்லாம் மறவே மறாது, எனக்கு மட்டும் எப்போவுமே இப்படி தான் நடக்கும், இப்படிலாம் சொன்னீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஜீவனை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். நாவில் ஜீவன் வருது, நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த ஜீவனை கொடுக்குறீங்க. ஆமாம், 40 வயசானால் இப்படி தான் ஆகும், 50 வயசானால் முட்டு வெளி வரும், சொன்னீங்கன்னா அது ஜீவனை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, என்ன வார்த்தையை நீங்கள் பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி வாக்குத்தங்கள் இருக்கிறப்ப அதை தான் நம்ம பேசணுமே தவிர அதற்கு எதிர்மாறாக பேசக்கூடாது. கூகுளில் போட்டிருக்கிறதையும் நியூஸில் சொல்கிறதையும், கொரோனானா கோமா, எங்கே பார்த்தாலும் கொரோனா தான், கொரோனா வந்துச்சுன்னா கிட்னி போயிடுது அப்படின்றாங்களா, இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சுறாங்க. எதுவும் போகாது, எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. ஏன்னா அவர் உங்கள் கூட இருக்கிறார், அவங்கள பாதுகாத்துட்டே இருக்கிறார். நாவின் வார்த்தை மிகவும் முக்கியம். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு ஜீவனை நீங்கள் கொடுக்குறீங்க. அதனால் பி கேர்ஃபுல், லைஃபை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. ஜீவன் பரிபூர்ணப்படும்படி அவர் வந்தால் உங்கள் ஜீவன் பரிபூர்ணப்படும். தேங்க்யூ. அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், உங்களுக்கு முன்பாக இதுவரைக்கும் யாரும் பிறந்ததில்லை, உங்களைப் போல இனி யாரும் பிறக்க போகிறதும் இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவனுடைய பிள்ளைகள். தேங்க்யூ.